மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறாரா மூக்க அழகிரி மகன் துரை தயாநிதி? சற்று முன் மருத்துவமனையில் குவிந்த போலீசார். அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் 100 நாட்களுக்கு மேல் அவர் சிகிச்சை பெறும் அளவுக்கு அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஆனது என்பது குறித்த கேள்விதான் பல்வேறு தரப்பினரால் கேட்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க அழகிரி, மதுரை என்றாலே அது மூக்க அழகிரிதான், அந்த அளவுக்கு மதுரையை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுகவில் யாருக்கு முக்கியத்துவம் என்ற பிரச்சனையில் ஏற்பட்ட மோதலால் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியால் கடந்த 2014 மூக்க அழகிரி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இதனை அடுத்துதான் அவரை கட்சியில் இணைக்க குடும்பத்தினர் எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் முதல்வராக ஸ்டாலின் தேர்வான போது அழகிரி அவருக்கு ட்விட்டரில் வாழ்த்து சொன்னார். அதேபோல் ஸ்டாலினும் தனது பதவியேற்பு விழாவுக்கு மூக்க அழகிரி குடும்பத்தினரை அழைத்த நிலையில் மகன் துரை தயாநிதியும் மகள் கயல்விழியும் வந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களை உதயநிதியும் துர்காவும் வாரி அணைத்து கொண்டனர். இந்த நிலையில் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்று மதுரைக்கு சென்றபோது தனது பெரியப்பா பெரியம்மாவை சந்தித்து ஆசி வாங்கினார். இந்த நிலையில்தான் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் திரைத்துறையில் பல படங்களை தயாரித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் வீட்டில் அவர் கால் தவறி கீழே விழுந்த போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இதில் மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக அப்பல்லோ மருத்துவர்கள் முதலில் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கேயே 4 மாதங்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த மார்ச் 14 முதல் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துரை தயாநிதி. குறிப்பாக அங்கும் 4 மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அவருக்கு பிசியோதெரப்பி சிகிச்சைகள் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 முறை நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில்தான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனையில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை தளத்திற்கு 3 காவலர்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 பேர் அடங்கிய சீருடை அணியாத காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டு அவர்களும் பணியில் நேற்று மாலையிலிருந்து ஈடுபட்டு வருகின்றனர். மிரட்டல் மின்னஞ்சல் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் துரை தயாநிதி அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்று அவருக்கு உயர்தர சிகிச்சை வழங்கலாமா என்கின்ற ஆலோசனையில் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது.